திடீரென தீப்பிடிக்கும் குழந்தை ராகுலுக்கு ஜப்பான் கருவி மூலமாக 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் டி பரங்கனி கிராமத்தைச் சேர்ந்த கர்ணா ராஜேஸ்வரி தம்பதியின் 2.5 மாத குழந்தைக்கு வினோத நோய் உள்ளது. சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ராகுலுக்கு பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராகுலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிய வந்தது. ஹைதராபாத், மும்பையில் உள்ள பரிசோதனை கூடங்களுக்கும் ராகுலின் திசுக்கள், இரத்த மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் உடலில் இருந்து பாஸ்பரஸ் வெளியேறுகிறதா அல்லது எளிதில் தீப்பிடிக்கும் மீத்தேன், அசிட்டேன், எத்தனால் போன்ற வாயு வெளியேறுகிறதா என்பதை கண்டறிய ஜப்பானின் நவீன கருவியை பயன்படுத்த மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இது தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் உள்ளது. கீழ்ப்பாக்க மருத்துவமனையின் கோரிக்கையை ஏற்று சாஸ்திரா பல்கலைக்கழக மருத்துவ நிபுணர்கள் கணேஷ், ஜான் பாஸ்கோ ஆகியோர் ஜப்பான் கருவி மூலம் பரிசோதனைகளை செய்தனர். ராகுல் உடலில் 5 முறை தீப்பிடித்த பகுதிகளை அவர்கள் சோதனை செய்தனர். காலை 11 மணிக்கு தொடங்கிய சோதனைகள் மாலை 4 மணி வரை நீடித்தது. அப்போது குழந்தையின் உடலில் இருந்து வாயு எதுவும் வெளியேறவில்லை. இதேபோன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு இதுவரை ராகுலின் உடலில் தீப்பற்றவில்லை என்றும் லேசான காய்ச்சல் மட்டுமே உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஜப்பான் கருவி மேற்கொள்ளப்பட்ட சோதனை முடிவுகள் குறித்தும் இன்னும் முடிவுகள் வெளியிடப்படவில்லை.